விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் போலியான கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12 ஆகியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 3 தினங்களில் இதுபோன்று இந்த கள்ளச்சாராயம் கொடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 12 பேர் இறந்ததல்லாது 48 பேர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் 6 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எப்போது தொடங்குகிறது என்றால் வெள்ளிக்கிழமை இரவு எக்கியர் குப்பம், அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த எக்கியர் குப்பத்தைச் சேர்ந்த சுப்பராயன் என்பவர் வெள்ளிக்கிழமை இரவு இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து விடுகிறார். அதனை அடுத்து சனிக்கிழமை காலை கடலுக்கு சென்று திரும்பிய மீனவர்கள் சிலர் வம்பாமேடு பகுதியில் போய் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள். அங்கே மரக்காணத்தைச் சேர்ந்த ஒருவர் 5:30 மணிக்கு சங்கர் என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் இறந்து போகிறார். அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து விழுப்புரம் மருத்துவமனைக்கு சிலர் அவர்களாகவே மயக்கம், வாந்தி, பேதி உள்ளிட்ட காரணங்களால் சேர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டு அங்கிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்படுகிறார்கள். அதுக்கடுத்து மூன்று பேர் என நள்ளிரவு முதல் பலி எண்ணிக்கை தொடங்குகிறது. சனிக்கிழமை 11:30 ஆரம்பிக்க மதியம் 11:30 சுரேஷ் என்பவர் உயிரிழக்கிறார். அதனைத் தொடர்ந்து சங்கரை தொடர்ந்து சுரேஷை தொடர்ந்து தரணிவேல், அதன் பிறகு சங்கர், மண்ணாங்கட்டி என மலர்விழி, விஜயன் என வரிசையாக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கிளப்பி நாம் தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது. இதனை அடுத்து நடவடிக்கைகள் பாய்கின்றன. தற்போது வரை 7 பேர் மீது காவல்துறையினர் 7 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட இடத்திலிருந்து நமது குற்றப்பிரிவு தலைமைச் செய்தியாளர் சுப்பிரமணி சம்பவ இடத்திலிருந்து நேரலையில் இணைகிறார். அவரிடம் கூடுதலாக நிலவரங்களை கேட்டு பெறலாம். மேலும் அதிர்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் News7 தமிழுக்கு களத்திலிருந்து கிடைத்திருக்கின்றன. அது தொடர்பாகவும் இந்த இடத்தில் விசாரிக்கப் போகிறோம், விவாதிக்கப் போகிறோம். முதலில் சுப்பிரமணியிடமிருந்து தொடங்கலாம். சுப்பிரமணி, நீங்கள் சம்பவ இடத்துல நிற்கிறீங்க, அங்கே என்ன நடந்தது, இந்த கள்ளச்சாராயம் அந்த இடத்திற்கு விற்பனைக்கு எப்படி கொண்டு வரப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை முழுமையாக பதிவு செய்யுங்க. மரக்காணம் அடுத்து இருக்கக்கூடிய வம்பாமேடு என்ற பகுதியில்தான் கள்ளச்சாராயம் குடித்து 9 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்த பகுதி இதுதான். இந்த பகுதியின் பெயர்தான் வம்பாமேடு. கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் கள்ளச்சாராய விற்பனை என்பது தொடர்ந்து நடந்து வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறையிடம் பல்வேறு புகார்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இப்பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், கள்ளச்சாராய பாக்கெட்டுகளாக இந்த பகுதியில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட காலை மற்றும் மாலை வேளைகளில் இது போன்ற பாக்கெட்டுகளில் தான் கள்ளச்சாராய விற்பனை என்பது நடந்து கொண்டு வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வாகனங்களில், அதாவது இந்த பகுதியில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து வாகனங்கள் மூலமாக கள்ளச்சாராயம் கடத்தி வரப்பட்டு இந்த பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். 50 ரூபாய்க்கு இது போன்ற பாக்கெட்டுகள் 50 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த குறிப்பாக எக்கியர் குப்பம் பகுதிக்கு அருகேதான் இந்த வம்பாமேடு பகுதி இருக்கிறது. எக்கியர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த 9 பேர் கள்ளச்சாராயம் குடித்து பலியாகியிருக்கிறார்கள். இந்த 9 பேரை பலி கொண்ட கள்ளச்சாராயத்திற்கு காவல்துறையும் அதே போல் அரசு அதிகாரிகளும் எந்த ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இப்பகுதி மக்கள் தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த எக்கியர் குப்பம் பகுதியிலிருந்து இந்த வம்பாமேடு பகுதிக்கு வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது. சுலபமாக பின்பகுதியிலிருந்து, அதாவது இந்த வம்பாமேடு பகுதிக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து கள்ளச்சாராயத்தை காவல்துறைக்கு தெரியாமல் ரகசியமாக கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய செயல்கள் இங்கு நடந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. இந்த எக்கியர் குப்பம் பகுதியை சேர்ந்த சேகர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இந்த கள்ளச்சாராய விற்பனை எப்படி நடக்கிறது, இவர் ஏற்கனவே இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்பான பல்வேறு புகார்களை காவல்துறையிடம் அளித்திருக்கிறார். ஆனால் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பாக நாம் விரிவான தகவல்களை அவரிடம் கேட்டு பெற இருக்கிறோம். சார், வணக்கம். உங்களுடைய கிராமத்தில் 9 பேர் கள்ளச்சாராயம் குடித்து பலியாகியிருக்காங்க, அதுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே மட்டுமல்லாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனை தடுப்பதற்கு நீங்கள் பல்வேறு புகார்கள் அளித்ததாக தெரிவிச்சிருந்தீங்க. என்னென்ன புகார் அளிச்சிருந்தீங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அதை தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்கள்.
என் பேர் ஈ விசேகர். நான் தமிழ்நாடு மீனவ பேரவையினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கேன். விழுப்புரம் மாவட்டத்தில் நான் இந்த வம்பாமேட்டு பகுதியில் 2 வருட காலமாக சாராயம் கள்ளச்சாராயம் வாகனத்து மூலமாக வந்து இங்கே விற்பனை செஞ்சு கொண்டிருக்கார்கள். நான் பல முறை நேரிலேயே வந்து அவங்கள சந்தித்து எங்களுடைய இதுக்கு முன்பு நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்துருக்காங்க. இனி ஒரு காலத்தில் யாருக்கும் இந்த மாதிரி சாராயத்தை நீ கொடுக்கூடாது, இங்கே வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, இது எங்களுடைய பகுதியில் நான் விற்கிறேன், நீங்கள் தடுக்கிறது உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அந்த அவங்க மேலே இருக்கிற ஒரு காரணத்தினால எங்ககிட்ட வந்து வன்முறையை தூண்டுறாங்க. அது சம்மந்தமாக நான் 2-3 முறை அவங்ககிட்ட சந்தித்து பேசி வன்முறை தூண்டுறதுனால நான் வந்து விட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு காவல்துறையில் போயிட்டு நான் சொன்னேன், இதே போல் வம்பாமேட்டில் சாராம் விற்கிது, உடனடியாக நீ பிடிங்க, இனிமேல் இந்த அறவை இங்கே விற்கக்கூடாதுன்னு சொல்லும்போது காவல்துறை என்ன பாருங்க, அவங்க வந்து ஹாண்டிகேப் உள்ளவங்க விற்கிறாங்க, அதை நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது, பிடிச்சாக்க விட்டுருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எங்ககிட்ட சொன்னாங்க. ஏன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து வாகனம் மூலமாக சென்று இப்போ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி சுப்பராயன் காத்தமுத்து என்பவர் சாராயம் குடித்து இறந்து விட்டார். அதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாததுனால நாங்கள் வந்து யார்கிட்ட தெரியப்படுத்தாத நாங்கள் வந்து அதை அடக்கலம் பண்ணிட்டோம் எங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால. அதுக்கு பிறகு வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்படும் போது தான் எங்களுக்கு அதோடய எப்படி இப்போ தெரிய வந்தது. அப்போ சுப்பராயன் காத்தமுத்து என்பவர் சாராயம் விஷ சாராயம் கொடுத்தா இறந்துருக்காருன்றது இன்றைக்கி எங்களுக்கு தெரிய வந்தது. இன்றைக்கி வந்து 9 பேர் பலியாகிறாங்க, இன்னும் 40 பேருக்கு மேலே கவலைக்கிடமாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அவங்களுக்கு வந்து உரிய நிவாரணையும் அந்த குடும்பத்தில் இறந்து போனவங்களுக்கு குடும்பத்தாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும், குடும்பத்தை இறந்து போன குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க வேணும். இந்த 10 லட்சம் இல்லை 20 லட்சம் அவங்களுக்கு நிவாரணம் வழங்கினா தான் நாங்கள் விடுவோம், இல்லை மீண்டும் எங்களுடைய சாலை மறியலில் உண்ணாவிரதம் நாங்கள் வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு நியாயமான முறையில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் வந்து ஈசிஆரில் வந்து நாங்கள் சாலை மறியல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 19 மீனவ கிராமம் இருக்குது, அந்த 19 மீனவ கிராமமும் சேர்ந்து நாங்கள் வந்து போராட்டம், பெரிய போராட்டம் பண்ணுவோம். எந்தெந்த வகைகளில் இந்த பகுதிக்குள்ளே சாராயம் கொண்டு வந்து விற்கப்படுது? இந்த பகுதியில் வந்து மாரியம்மன் கோயில் தெரு இருக்குது, கோயில் இருக்குது மேற்க, அந்த கோயிலுக்கு தேவைப்பட்ட பணங்களை அவங்க குத்துவம் மூலமாக வாங்கிட்டு அவங்க அந்த இடத்துல விற்காமல் எங்கள் பகுதியில் வந்து விற்கிறதுனால எங்கள் ஆளுங்க போய் குடிச்சு தான் இந்த நிலைமைக்கு ஆளானாங்க. அவங்க குத்துவை விட்டு அவங்க வாங்கிட்டு அவங்க இடத்துல விற்கணும், எங்கள் இடத்துல விற்கக்கூடாது. நாங்கள் மீண்டு போனால் வன்முறை தூண்டுறாங்க, மேலூர் கீழ் ஒன்ற வன்முறை தூண்டுறாங்க. அதனால் நாங்கள் வந்து எவ்வளவோ நாங்கள் அச்சப்பட்டு இருக்கிறோம், மேலூர் பிரச்சனை வானானு அவங்க மீண்டும் மீண்டும் அதிகார இதை வந்து துர்வாயம் பண்ணி இங்கே வந்து கள்ளச்சாரத்தை விற்று ஒரு நாள் ஒன்றுக்கு அவங்க வந்து 10,000 ரூபா வசூல் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஒவ்வொரு ஆள் இங்கிட்ட 150 பேர்கிட்ட குடிக்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோக்கு இன்றைக்கி 60-70 பேர் பாதிக்கப்படுறாங்க, இல்லை 9 பேர் உயிரிழந்துறாங்க, இன்னும் எத்தனையோ பேர் உயிரிழக்க இருக்கிறாங்க, கவலைக்கிடமாக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. இது அத்தனைக்கும் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். என்ன இன்றைக்கி இறந்த குடும்பத்துக்கு மீண்டும் மீண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசாங்கம் வேலை வழங்க வேண்டும். இது எங்களுடைய இதே இந்த சம்பவம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் தடுக்கப்படலை? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னால், இதுக்கு மேலே உள்ளவங்க கவுன்சிலருங்க இன்னும் தலைவர்கள்லாம் வந்து இது உடனடியாக வந்து விற்க சொல்கிறாங்க, அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. மாமூல் வந்து காவல்துறைக்கு மாமூல் வாங்கி கொடுக்குறதுனால அவங்க மாமூல் வாங்கினு இதை கண்டுக்க மாட்றாங்க. அதனால் வந்து மேலே உள்ளவங்க தான் இதை வந்து மேலே உள்ளவங்க வந்து இவங்களை விற்க சொல்லி அவங்க தான் அனுப்புகிறாங்க வாகனம் மூலமாக சரக்கை கொடுத்து. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அங்கே மேலே உள்ள பெரும்புள்ளிங்க கவுன்சிலர் தான் காரணம் இதுக்கு. நன்றி சார். குறிப்பாக வந்து இந்த பகுதிகளில் வந்து 2 விதமான ஒரு சாராய விற்பனை நடத்தப்படுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதாவது உயர்ந்த ஜாதிகள் உள்ள சேர்ந்தவர்கள் வந்து தனியாக குடிப்பதற்கும், அதே போல் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலினத்தவர்கள் தனியாக குடிப்பதற்கும் என 2 பகுதிகள் பிரிக்கப்பட்டு சாராய விற்பனை என்பது நடத்தப்படுவதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சாராய விற்பனை என்பது இந்த பகுதியில் நடந்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தற்போது ஏற்கனவே இந்த சாராய கள்ளசாராயம் குடித்து இறந்த சம்பவத்தில் முதல் பலியான சுப்பராயனுடைய குடும்பத்தினர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் நாம் முன்வைக்க போயிருக்கிறோம். வணக்கம். சுப்பராயன் தான் முதல்ல இந்த கள்ளசாராயம் குடித்து இறந்ததாக வந்து காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னைக்கு அது அவர் குடித்தார், என்னைக்கு இந்த அவர் இறந்தார், நடந்தது என்ன? 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சார் அவர் குடித்தார். காலையில் வந்து நாங்கள்லாம் கடலுக்கு போயிருந்தோம். வந்த பிறகு வந்து அவர் வந்து 4 வரை யாரையும் வாங்கி கொடுத்தாங்களாம். அது சாப்பிட்ட பிறகு அப்பயே அது வந்து கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காமல் அப்போயே அவர் வந்து இறந்துட்டார் சொன்னாங்க. அது வந்து ஊர் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கல. அது அப்பயே வந்து அவங்கள போயிட்டு எல்லா இதுவும் பண்ணி அவங்கள பிரச்சாச்சு. அவங்கள போஸ்ட்மார்ட்டம் எதுவும் போகலை, ஒரு ஆளும் சொல்லவும் எதுவும் தெரியல. மீண்டும் சாயந்தரம் மேற்கொண்டு சாயந்தரம் போயிட்டு வாங்கிட்டு வந்து அந்த வரைய வைக்கும்போது அந்த சாராயத்தை வைக்கும்போது அப்போ சாப்பிடக்குள்ள எல்லாத்துக்கும் ஸ்லோ பாய்ச்சனும், ஸ்லோவாக அது வந்து அப்படி ஆகிடுச்சு. அது அவர் வந்து உடனே அதிகமாக சாப்பிடுவோம், அவருக்கு எஃபெக்ட் அதிகமாகிடுச்சு. அவருக்கு எல்லோரும் வந்து 2, 3, 1 அப்படி சாப்பிடுவோம். இப்போ எல்லாருக்கும் வந்து ஸ்லோ பாய்சனாக இருக்குது. இப்போ வந்து 8 மணி நேரத்துக்குள்ளே வந்து போய் அட்மிட் பண்ணவங்களாம் காப்பாற்றலாம் சொன்னாங்க.
மீண்டும் வந்து இவங்கெல்லாம் ரெண்டு நாளுக்கு பிறகு தான் போய் சேர்ந்தாங்க. அதனால் இவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தக்க தன்மானத்தை அவங்க எல்லாம் கவர்மெண்ட்டில் செஞ்சு தரணும், கவர்மெண்ட்டில் செஞ்சு தரணும். நீங்கள் தான் ஏதாவது செஞ்சு வாங்கி தரணும் சார். தினமும் இதே பகுதியில் சாராய விற்பனை நடக்குதா? காவல்துறை வந்து கண்காணிக்கிறாங்களா, நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இல்லை சார், அந்தமாரிலாம் எதுவும் இல்லை சார். இது விற்கிறது காவல்துறைக்கு தெரியும், ஆனாலும் அவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து இது வந்து ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது கிடையாது. மீனவர் தானே, ஃபிஷர்மேன் தானே, ஒன்றுமே இல்லை, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. எத்தனையோ முறை அவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு, இந்த இடத்துல இந்த மாதிரி சரக்கு விற்கிறதும் இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதும் சொல்லியாச்சு. மேல் பகுதியில் இருக்கிற ஊர் மக்கள் வந்து அங்கே எதனா ஒன்றுனா அங்கே போய்ட்டு எதனா பிரச்சனை பண்ணாங்க சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிக்கிட்ட அங்கே அதிகம் அவங்க வந்து சொந்த பந்தம் பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்குள்ள இங்கே அந்த ஒரு எந்த ஸ்டெப்பும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அந்த காவல்துறை வரமாட்டுறாங்க, முன்வைக்க மாட்டுறாங்க வர்றதுக்கு சார். நன்றி சார். குறிப்பாக இந்த வம்பாமேடு பகுதியில் இரண்டு விதமான சாராய கடத்தல்கள் நடத்தப்படுவதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக படகு வழியாக, அதாவது இது கடற்கரை மீனவர் பகுதி, படகு வழியாக சாராயம் கடத்தி வரப்படுவதும் அதே போல் வாகனங்கள் மூலமாகவும் சாராயம் கடத்தி வரப்படும் நிகழ்வுகளும் இங்கு நடத்தப்பட்டு வருவதாக News7 தமிழ் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக இந்த சாராயம் விற்பனையை காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து மேலும் உயிர் பலி நிகழாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இப்பகுதி மக்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்சர் சுப்பிரமணி, இப்போ நீங்கள் தெரிவித்ததில் மிக முக்கியமான அந்த பேட்டி அளித்தவர் குறிப்பிட்ட சில விஷயம், அதாவது குடிப்பதற்காக இரண்டு பிரிவினருக்கு தனித்தனி இடங்கள், ஆதிக்க ஜாதியினர் குடிப்பதற்கு ஒரு இடம், பட்டியல் இனத்தவர் குடிப்பதற்கு ஒரு இடம், இன்னொன்று ஏலம் விடப்பட்டு சாராய விற்பனை நடைபெறுகிறது. இந்த விஷயங்களெல்லாம் பிரத்யேகமாக News7 தமிழ் இந்த கள ஆய்வில் வெளிக்கொண்டு வந்திருக்கு. இதை தொடர்பாக தொடர்ந்து பேசலாம், நீங்கள் இணைப்பிலே இருங்க. அதற்கு முன்னதாக நம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து காமராஜ் செய்தியாளர் நம்மோடு இணைகிறார். அவரிடம் சில விஷயங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் காமராஜ். காமராஜ், இப்போ முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருக்கீங்க, முதலமைச்சர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பார்வையிட வருகிறார், ஆய்வு செய்ய வருகிறார் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளின் நிலை என்ன? 6 பேர் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது, 48 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்கிற தகவலை எல்லாம் முதல் தகவலாக News7 தமிழ் ஆட்சியர் பழனியிடமிருந்து கேட்டு பெற்றிருந்தது. தற்போதைய நிலை என்ன? முதலமைச்சர் வருகைக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றனவா உள்ளிட்ட விவரங்களை முழுமையாக பதிவு செய்யுங்க. எக்யார் கோபத்தில் இந்த சாராயம் குடித்து ஏற்கனவே நேற்றைய தினம் வரை 6 பேர் உயிர்ந்த நிலையில் இன்றைய நிலையில் வந்து 2 பேர் உயிர்ந்திருக்கிறாங்க. விஜயன் சங்கர் என்பவர் உயிர்ந்திருக்காங்க. இந்நிலையில் இந்த விழுப்புரம் இருக்கக்கூடிய முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 37 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிப்மர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் என மொத்தமாக 48 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில், அதாவது விழுப்புரம் நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு தலைமை பொது மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் 37 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. அதில் ஒரு பெண் ஒருவரும் சிகிச்சை பெற்று வராங்க. தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு கேசவன், சரத்குமார், சத்யராஜ் ஆகிய 3 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. அவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தனால் கலந்த சாராயம் குடித்ததுனால ஒவ்வொருவருக்கும் இந்த கண் பார்வை, உடல் உறுப்புகள் செயலிழக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில் தொடர்ந்து மருத்துவர்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் ஒரு பாதுகாப்பு சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் செவிலியர்களும் தொடர்ந்து அவர்களுடைய ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த சிகிச்சையில் மருந்து வேலை செய்கிறது, கண் பார்வை சரியாக இருக்கிறதா, கை கால்கள் சரியாக இயங்குகிறதா, உடல்நிலை எப்படி இருக்கிறது, தற்போது உணவு உட்கொள்ள முடியுமா, எந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது தொடர்ந்து அவர்களிடம் கேட்டு அவர்களை விசாரணை செய்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விஷசாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிகிச்சை பெற்றவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 37 பேரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக தமிழக முதலமைச்சர் இன்று 3 மணியளவில் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வருகை புரிவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று அது ஏற்கனவே இந்த கள்ளச்சாராயம் விஷயத்தில் அமரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதனைத் தொடர்ந்து மேலும் 4 பேர் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் வந்து தொடர்புடையவர்களாக இருப்பதாக தெரியப்பட்டிருக்கு. அந்த நிலையில் முத்து பிரபுவை இன்று தனிப்படை போலீசார் வந்து மரக்காணம் பகுதியில் கைது செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனையை வந்து தடுப்பதற்காக அனைத்து இடங்களிலும் போலீசார் முடுக்கிவிடப்பட்டிருக்காங்க. நேற்றைய தினம் மட்டுமே 52 வழக்குகள் போடப்பட்டு 49 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக அழிப்பதற்கும் சாராய விற்பனை தடுப்பதற்கும் நடவடிக்கை வேண்டும் என SP உத்தரவிட்டதன் பேரில் இப்போ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
கடந்த 2 வருடங்களாக அமரன் வந்து அந்த எக்கியார் குப்பம் பகுதியில் வந்து சாராயம் விற்பனை செய்திருக்கிறாங்க. அதை வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் அந்த சாராயம் குடித்தவர்களே நேரடியாக நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியாகவும் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாராயத்தை ஏற்கனவே 4 பேர் அந்த பகுதியில் விற்பனை செய்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு தடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் விற்பனையை நிறுத்திய நிலையில் தற்போது இந்த அமரன் என்பவர் வந்து இது ஒரு மாற்றுத்திறனாளி, இவர் தொடர்ந்து 2 வருடமாக அந்த பகுதியில் சாராயம் விற்பனை செய்வதாக பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. இது போலீஸாருக்குமே தெரியும், ஆனால் போலீஸாரு கைது செய்கிறாங்க, ஆனால் திரும்ப ஒரு 4 நாள் திரும்ப அவர் அழைத்துட்டு வந்து திரும்ப வந்து அவர் சாராயம் விற்கிறாரு. இது தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கோம். போலீஸார் இது கண்டும் காணாமவும் செயல்பட்டதாகவும் பகிரங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிகிச்சை பெற்று வருவர்கள் தன்னுடைய கணவர் மற்றும் உறவினர்கள் எப்படியாவது மீண்டு வந்தால் போதும், அதற்கான உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. அதன் பேருக்கு தொடர்ந்து தீவிரமான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு 6 பேருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சையின் மூலமா சிகிச்சை பெற்று வருகிறாங்க. இந்த சம்பவம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து மருத்துவர்கள் தான் காவலர்கள் தங்களுடைய பணியை மேற்கொண்டு வந்துட்டு உங்களுடைய கள நிலவரங்களுக்கு நன்றி காமராஜ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் மேலும் அதிக தகவல்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் உங்களிடமிருந்து. அடுத்து வம்பாமேடு பகுதியில் இருந்து குற்றப்பிரிவு தலைமைச் செய்தியாளர் சுப்பிரமணியிடம் தொடரலாம். சுப்பிரமணி, நீங்கள் ஏற்கனவே தெரிவித்தது போல் படகு மூலமாக இந்த கள்ளச்சாராயம் கடத்தி வரப்படுகிறது ஒரு புறம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இந்த இடங்களில் 2 பிரிவுகள், அதாவது ஆதிக்க சாதியினர் குடிப்பதற்கு கரிப்பாளையம் என்கிற பகுதியும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் குடிப்பதற்கு இந்த வம்பாமேடு என்ற பகுதியும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக குடிப்பதிலும் கூட சாதி பேதம், அதற்கு பிறகு ஏலம் விடப்பட்டு இந்த சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது உள்ளிட்ட தகவல்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. 2 ஆண்டு காலமாக இந்த சாராய விற்பனை நடைபெறுவது காவல்துறையினருக்கு தெரிந்திருந்தது அப்படிங்கிற தகவலையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என்கிற குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்த நுண்ணறிவு காவல்துறையினரெல்லாம் இது தொடர்பாக தகவல் கொடுத்துருந்தாங்களா? காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? என்னென்ன நடவடிக்கை? இதுவரைக்கும் மரக்காணத்தை பொறுத்தவரைக்கும் 4 பேர் மீது தற்காலிக பணிநீக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மரக்காணம் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், மதுவிலக்கு ஆய்வாளர் மற்றும் மதுவிலக்கு உதவி ஆய்வாளர் மேலே. இதை தாண்டி இதை தடுப்பதற்கு காவல்துறை என்ன செய்ய இருக்கிறது? இதற்கு முன் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? அது தொடர்பான தகவல்களை முழுமையாக பதிவு செய்யுங்க. கள்ளச்சாராயம் கடத்தல், விற்பனை மற்றும் காய்ச்சுவது இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்காகத்தான் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இந்த கடத்தலை தடுப்பதற்காக 43 சோதனை சாவடிகள் தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 சோதனை சாவடிகள் ரோந்து வாகனத்தின் மூலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரோந்து வாகனம் மூலமாக வாகன சோதனைகள் நடத்தப்பட்டு கள்ளச்சாராயம் விற்பனை கடத்தல் தடுப்பதற்காக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் அமைத்திருக்கிறார்கள். இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தும் கூட கள்ளச்சாராய விற்பனை என்பது இந்த பகுதியில் வந்து பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 பேர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிர் பலி வாங்கியிருக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு காவல்துறை எந்த ஒரு துரித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இந்த கிராம மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த மரணம் தொடர்பாக, அதாவது 9 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக 7 பேர் மீது ஏற்கனவே காவல்துறையினர், மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் அமரன் என்பவர் ஏற்கனவே நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவி, சங்கர், முத்து ஆகியோரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கில் ஆறுமுகம் என்பவர் தான் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இவர்தான் நேரடியாக இந்த கிராமத்திற்கு கள்ளச்சாராயத்தை கடத்தி வந்து விற்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆறுமுகத்தை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை. அவர் மீது ஏற்கனவே பல்வேறு புகார்களும் மரக்காணம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் காவல்துறையினர் ஆறுமுகத்தை முன்கூட்டியே எந்த ஒரு நடவடிக்கையின் அடிப்படையிலும் கைது செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆறுமுகம் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவரை தேடக்கூடிய பணி என்பது தொடர்ந்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறுமுகத்தை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்ற ஒரு விளக்கம் காவல்துறையிடம் நாம் முன்வைத்திருந்தோம். ஆனால் அதற்கான விளக்கத்தை காவல்துறை இதுவரை முறையாக அளிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த கள்ளச்சாராய கும்பலை பிடிப்பதற்காக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம்,
திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய பகுதிகளில் இந்த தனிப்படைகள் செயல்பட்டு கள்ளச்சாராய விற்பனை தடுப்பதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேர் பலியாகி இருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் மெத்தனால் கலக்கப்பட்ட ஒரு கள்ளச்சாராயம் என்று நேற்றே காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே மெத்தனால் மூலமாக கள்ளச்சாராயம் கலக்கப்பட்டு கள்ளச்சாராய விற்பனை என்பது செய்யப்பட்டு இருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கள்ளச்சாராயம் எங்கிருந்து இந்த கிராமத்திற்கு கொண்டு வந்தது, யார் மூலமாக கொண்டு வந்தது என்ற முழுமையான விவரத்தை அதிகாரப்பூர்வமாக காவல்துறை இதுவரை தெரிவிக்கவில்லை. இந்த கள்ளச்சாராய கும்பலுக்கு ஆறுமுகம்தான் தலைவனாக செயல்பட்டதாக தகவல்கள் மட்டுமே வெளியாகியிருக்கிறது. அவர் கைதான பிறகு முழுமையான தகவல்கள் அளிக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அன்சர், கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்ற இடத்திலிருந்து முழுமையான தகவல்களை பதிவு செய்தீர்கள். தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பாக அடுத்தடுத்த நேரலையில் பார்க்கலாம். ஏற்கனவே நாம் தெரிவித்தபடி இங்கு இந்த நேரலையில் 3 விஷயங்களை News7 தமிழ் வெளியே கொண்டு வந்திருக்கிறது. 1, படகு மூலமாக கள்ளச்சாராயம் இந்த வம்பாமேடு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. 2, 7 முறையில் ஒதுக்கப்பட்டு கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருகிறது. 3, இங்கே குடிப்பதற்கு ஆதிக்க ஜாதியினருக்கு ஒரு பகுதியையும் பட்டியலினத்தோருக்கு மற்றொரு பகுதியையும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி 2 காலமாக தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருகிறது. காவல்துறையினருக்கு தெரிந்தே நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மரக்காணம் காவல் ஆய்வாளர் அருள் வடிவழகன், உதவி ஆய்வாளர் சீனிவாசன், மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஆய்வாளர் மரியசோபி மஞ்சுளா, உதவி ஆய்வாளர் சிவகுருநாதன் ஆகிய 4 பேர் தற்காலிக பணியை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மரக்காண பகுதியில் இந்த உயிர்கள் பலியான பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக அம்மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதுபோன்ற இறப்புகள் மேலும் நிகழாத வண்ணம் கள்ளச்சாராய விற்பனையை முழுமையாக தடுக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அப்பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் இத்தனை உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. இனிமேலாவது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கள்ளச்சாராயத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை News7 தமிழ் வாயிலாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த நேரலைகளில் மரக்காணம் பகுதியில் நடைபெற்ற இந்த கள்ளச்சாராய விற்பனை, அதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முழுமையாக பார்க்கலாம்.